ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்ல லாஸ்ட் என்ன கிளாஸ் பார்த்தோம், போலார் பிளாட் பார்த்தோம், நைக்விஸ்ட் பிளாட் பார்த்துருப்போம், கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் பார்த்துருப்போம். கெயின் மார்ஜினுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஒமேகா ஜிசி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். செகண்டு மேக்னெட் ஒமேகா ஜிசி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தேர்டு கெயின் மார்ஜின் ஃபார்முலா 1 பை மேக்னெட் ஒமேகா பிசி. ஃபோர்த்து டிபியில் வேணும்னா என்ன பண்ணோம், 20 லாக் ஆஃப் 1 பை மேக்னெட் ஒமேகா பிசி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் எதில் வரும், டிபியில் வரும். இதே கெயின் மார்ஜின் கிரேட்டர் தேன் 1 ஆ இருந்தா ஸ்டேபிள் சிஸ்டம், லெஸ் தேன் 1 ஆ இருந்தா அன்ஸ்டேபிள் சிஸ்டம், ஈக்குவல் டு 1 ஆ இருந்தா மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். அதே ஃபேஸ் மார்ஜின்ல அதே டிபியில பாசிட்டிவ் டிபினா ஸ்டேபிள் சிஸ்டம், நெகட்டிவ் டிபினா அன்ஸ்டேபிள் சிஸ்டம், 0 டிபினா மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். இது வந்து கெயின் மார்ஜினுக்கு பார்த்துருப்போம். அதே மாதிரி ஃபேஸ் மார்ஜின்ல ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இது ஒமேகா பிசியா, நீங்க தப்பா இருந்தா அப்படியே இது பண்றீங்க, ஒமேகா பிசி மாத்தி ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபேஸ் மார்ஜின் ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஒமேகா ஜிசி. செகண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபேஸ் ஆங்கிள் அட் ஒமேகா ஜிசி. தேர்ட் அவ்வளவுதான், ஃபேஸ் மார்ஜின் என்ன ஃபார்முலா, 180 டிகிரி பிளஸ் ஃபேஸ் ஆங்கிள் அட் ஒமேகா ஜிசி. இதே ஃபேஸ் மார்ஜின் பாசிட்டிவ் டிகிரியா இருந்தா என்ன கன்க்ளூஷன், ஸ்டேபிள். நெகட்டிவ் டிகிரியா இருந்தா அன்ஸ்டேபிள். 0 டிகிரியா இருந்தா மார்ஜினலி ஸ்டேபிள். இந்த இப்ப பார்த்தது வந்து கன்ஃபார்மா கொஸ்டின் கேக்குறாங்க, இப்ப பார்த்தது வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இது வரைக்கும் நேற்று பார்த்திருப்போம், இன்னைக்கு போர்டே பிளாட் பார்க்கலாம். சோ இன்னைக்கு போர்டே பிளாட் பார்க்கலாம். போர்டே பிளாட் என்ன கிராஃப் ஷீட்ல, செமிலா கிராஃப் ஷீட். அது பார்த்திருப்பீங்களா, செமிலா கிராஃப் ஷீட் கீழ பாத்தீங்கன்னா லைன் நெருக்க நெருக்கமா போவோம், நார்மல் கிராஃப் ஷீட் மாதிரி இருக்காது. வேணா நெட்ல ஓபன் பண்ணி பாருங்க, செமிலா கிராஃப் ஷீட். சொன்ன செமிலா கிராஃப் ஷீட்டுன்னு போட்டு நெட்ல ஓபன் பண்ணுங்க. இங்கே இருக்கோம், இங்கே வேற மாதிரி இருக்கேன். ஸோ செமிலா கிராஃப் ஷீட்ல தான் போர்டே பிளாட் ட்ரா பண்ணுவோம். பட் அங்க போலார் பிளாட்ல அட் அ டைம்ல ஒமேகா வேரி பண்ணி மேக்னிடியூடு ஃபேஸ் ஆங்கிள் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் இங்க வந்து மேக்னிடியூட் பிளாட் வந்து செப்பரேட்டு, மேக்னிடியூட் பிளாட் வந்து செப்பரேட்டா வரையணும், ஃபேஸ் பிளாட் வந்து செப்பரேட்டா வரையணும். மேக்னிடியூட் பிளாட்னா பட் இங்க ஒய் ஆக்சிஸ்ல டிபி எடுத்துக்கணும், எம் டிபி வெர்சஸ் ஒமேகா. ஃபேஸ் ஆங்கிள் பிளாட்னா ஃபேஸ் ஆங்கிள் வெர்சஸ் ஒமேகா. இப்ப மேக்னூல் பிளாட் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் எஸ் டென்ஸ் டு ஜே ஒமேகா இன் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ். இதான் மேக்னூல் பிளாட் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன எடுத்துக்கணும், ரைட்டு மேக்னிடியூட் ஈக்குவேஷன். இதுவும் நேற்று போலார் பிளாட்ல இதான நெக்ஸ்ட் ஸ்டெப், ரைட் மேக்னூட் ஈக்குவேஷன். தேர்ட் இங்க ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷன் அது தவிர அது தனி ப்ரொசீஜர். பட் மேக்னியூட வந்து டிபி கன்வெர்ட் பண்ணோம், அதை வந்து என்ன ஃபார்முலானா 20 லாக் ஆஃப் எம் எடுத்தா வி ஹவ் டு கன்வெர்ட் இன் டு டிபி. ஃபோர்த் என்ன பண்ணோம்னா ஒமேகாவை வேரி பண்ணோம். நேற்று போலார் பிளாட்ல ஒமேகா எப்படி வேரி பண்ணிப்போம், 0, 1, 2, 3. பட் இது வந்து என்ன கிராஃப் ஷீட்டு, செமிலா கிராஃப் ஷீட்டு. அது ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேரி பண்ணலாம், 1, 10 பவர் 1, 10 பவர் 2, இந்த மாதிரி வேரி பண்ணி கரஸ்பாண்டிங் எது ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எம் டிபி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபிஃப்த் வந்து இந்த டேபிள் யூஸ் பண்ணி பிளாட்டு டிரா பண்ணோம், டிரா பிளாட்.
டிரா பிளாட் யூசிங் டேபிள். இது வந்து மேக்னிட்யூட் பிளாட் வரையறதுக்கான ப்ரொசீஜர். இது இந்த சைடு ஃபேஸ் ஆங்கிள் பிளாட்டுக்கு வாட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ரீப்ளேஸ் எஸ் டென்ஸ் டு ஜே ஒமேகா இன் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இங்க என்ன எழுதணும், ரைட் ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷன். பட் தேர்ட் இங்க ஃபேஸ் ஆங்கிள் வந்து யாரும் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒமேகா வேரி ஆகுது, ஃபைண்ட் கரஸ்பாண்டிங் ஃபேஸ் ஆங்கிள். ஒமேகா வந்து இப்படி வேரி பண்ணிக்கலாம், 10 பவர் -1, 10 பவர் 1, 10 பவர் 2. அப்ப பிளாட் வரைஞ்சு டிரா த ஃபேஸ் பிளாட், டிரா தி பிளாட் பேஸ்ட் ஆன் த டேப்லேஷன். டிரா த பிளாட் பேஸ்ட் ஆன், டிரா தி பிளாட் பேஸ்ட் ஆன் டேப்லேஷன், அவ்வளோதான். இங்க மேக்னிட்யூட் பிளாட் தனியா வரையணும், ஃபேஸ் பிளாட் செப்பரேட்டா வரையணும். இங்க மேக்னிட்யூட் பிளாட் செப்பரேட்டா வரையணும், ஃபேஸ் பிளாட் செப்பரேட்டா வரையணும். மேக்னெட்டிக் பிளாட் செப்பரேட்டா வரையணும், ஃபேஸ் பிளாட் செப்பரேட்டா வரையணும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஜி ஆஃப் எஸ் ஈக்வல் டு 1/s. அப்ப என்ன ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ் ரீப்ளேஸ் அஸ் ஜே ஒமேகா. வாட் இஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேஷன், 1/ஒமேகா. வாட் இஸ் எம்டிபி, 20 log of 1/ஒமேகா. அத ஒமேகா இன்வெர்ஸ் மறுபடியும் என்ன எழுதிக்கலாம், -20 log ஒமேகான்னு எழுதிக்கலாம். அது தெரியுமில, 1/ஒமேகாவை ஒமேகா பவர் -1 எழுதிக்கலாம். -1 முன்னாடி வந்தா என்ன வரும், -20 log ஒமேகா. இப்ப டேபிள் ஒமேகா எம்டிபி, ஒமேகா வந்து 10 பவர் -2, 10 பவர் -1, 10 பவர் 1, 10 பவர் 2 வேரி பண்றோம். இதுதான் வேரி பண்ணும் கிடையாது, அவங்க ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி வேரி பண்ணலாம். இப்போதைக்கு இதை வேரி பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரே யூனிக்கா இருக்கட்டும். ஸோ மேகா வேரிங் லைக் திஸ். இப்போ 10 பவர் -2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா -2 முன்னாடி வருமா, அப்போ என்ன ஆயிரும், 40 ஆயிரும். 40 × log 10 என்ன ஆயிரும், 40 dB. இதே 10 பவர் -1னா 20 log 1 வேல்யூ 0 dB. இதே 10 போட்டோம்னா வாட் இஸ் log 10 1, அப்போ -20, அடுத்து என்ன வரும், -40. ஸோ பிளாட் பார்த்தீங்கன்னா இங்க ஒமேகா வந்து இங்க ஒய் ஆக்சிஸ்ல எம் இன் டிபி எடுப்போம். இது 10 பவர் -2, 10 பவர் -1, 1, 10 பவர் 1, 10 பவர் 2 வெரி பண்ணிக்கோங்க. இங்க எப்பயுமே 20 dB, 40 dB, 60 dB, -20 dB, -40 dBன்னு எடுத்துங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் வச்சீங்கன்னா இங்க 40, நெக்ஸ்ட் இங்க 20, இங்க வந்து 0, இங்க -20, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா -40. இப்படி எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரே லைனா வரணும், வளைஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. நான் பாருங்க ஒரே ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கேன், அந்த மாதிரி போடணும். மேக்னெட் பிளாட் வந்து இப்படிதான் ஸ்ட்ரைட்டா வரும், கர்வ் மாதிரி எல்லாம் வராது. -2 40, 10 பவர் -1 20, 1 0, 10 பவர் 1 -20, 10 பவர் 2 -40. இந்த ரெட் கலர் இருக்கிறதா போர்டே மேக்னிடியூட் பிளாட். இது என்ன பிளாட், போர்டே மேக்னிடியூட் பிளாட். எது வர்சஸ் எது, எம்டிபி வர்சஸ் ஒமேகா. பட் இங்க ஒமேகா என்ன ஸ்கேலு, லாகர்தமிக் ஸ்கேல், நார்மல் ஸ்கேல் கிடையாது, என்ன ஸ்கேலு, லாகர்தமிக் ஸ்கேல். பட் இந்த பிளாட் வரைஞ்சாச்சு, இந்த லைனுக்கு வந்து ஸ்லோப் கேட்பாங்க, போர்டே பிளாட்டோட ஸ்லோப் கேட்பாங்க. ஸ்லோப்புக்கு நீங்க ஏதாச்சும் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம், நான் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸ்லோப்புக்கு நார்மலா ஒரு ஸ்லோப்க்கு என்ன ஃபார்முலா, y2 - y1/, ஸ்லோப்க்கு என்ன ஃபார்முலா, y2 - y1/, x2 - x1. இது வந்து நார்மல் கிராஃப் ஷீட்ல, பட் இது வந்து நார்மல் கிராஃப் ஷீட் கிடையாது. என்ன கிராஃப் ஷீட்,
லாகர்திமிக் ஆஃப் சீட்டு. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல லாகர்திமிக் ஆஃப் ஒமேகா இருக்கும். அப்ப லாக் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ஒன், இதுதான் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா. மேலே நார்மல் கிராஃப் ஷீட்ல ஃபார்முலா, இது வந்து செமினார் கிராஃப் ஷீட்டு. அப்ப ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை, இது ஒரே லைனா போகணும், இது வளைஞ்சு வளைஞ்சு போக கூடாது, அப்படியே ஷார்ப் ஒரே லைனா போகணும். அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்றப்ப வாட் இஸ் ஒய் டூ ஃபைனல் ஆம்ப்ளிட்யூடு ஸ்டூடண்ட், வாட் இஸ் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், வாட் இஸ் ஒய் டூ, வாட் இஸ் ஒய் டூ 20, வாட் இஸ் ஒய் ஒன் 40, லாக் ஆஃப் வாட் இஸ் எக்ஸ் டூ 10 பவர் மைனஸ் 1, லாக் ஆஃப் வாட் இஸ் எக்ஸ் ஒன் 10 பவர் மைனஸ் 2. அப்ப நியூமரேட்டர்ல என்ன வரும், -20 வரும். டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல -1 முன்னாடி வரும், -2 முன்னாடி வரப்ப +2 ஆயிரும். அப்ப வாட் இஸ் -1 +2 1, அப்ப ஆன்சர் என்னது -20 டெசிபல் பர் டிகேடுன்னு சொல்லணும். ஏன்னா இது டிகேடா தான் வேரி ஆகும், -20 டெசிபல் பர் டிகேட், அவ்வளவுதான் போர்டே பிளாட். அதோட ஸ்லோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நீங்க எந்த ரெண்டு பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம், சப்போஸ் இந்த பாயிண்ட் எடுத்து ஸ்லோ ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதே தான் வரும். வாட் இஸ் ஒய் டூ -20, வாட் இஸ் ஒய் ஒன் 0, வாட் இஸ் எக்ஸ் டூ log 10, வாட் இஸ் log 1, இப்போ என்னதான் வரும், -20 டிபி பர் டிகேடு தான் வரும். கரெக்டா, -20 டிபி பர் டிகேடு, ஏன்னா லாக் டென்னோட வேல்யூ 1, லாக் ஒன்னோட வேல்யூ 0, மேலே வந்து -20 வரும். அப்போ -20 டிபி பர் டிகேடு, எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் ஸ்லோப் என்னது -20 டிபி பர் டிகேடு. அப்ப ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருந்தா அதோட மீனிங் என்னன்னா போல் செட் ஆரிஜின், எத்தனை போல் செட் ஆரிஜின், -20 டிபி பர் டிகேடு வந்தா 1 போல் அட் ஆரிஜின், ஓகேவா. நெக்ஸ்ட் எழுதிங்க, டு கெட் ஸ்லோப் ஆஸ், டு கெட் ஸ்லோப் ஆஸ் டிபி பர் ஆக்டேவ்ல வேரி பண்ணும். ஆக்டேவுக்கு உமேகாவோட டேபிள் நோட் பண்ணிக்கங்க. உமேகா வந்து எப்படி வேரி பண்ணும்னா 2 பவர் -2, 2 பவர் -1, 1 2 பவர் 1, 2 பவர் 2, இப்படி வேரி பண்ணும். டே டு கெட் ஸ்லோப் ஆஸ் ஆக்டேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, டு கெட் ஸ்லோப் ஆஸ் ஆக்டேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. டூ கெட் ஸ்லோப் ஆஸ் ஆக்டேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி வெரி பண்ணோம். இங்க 2 பவர் -2 போட்டா என்ன வரும், -2 முன்னாடி வரப்ப 40 ஆயிரும். 40 இன்டூ லாக் டூ, லாக் டூ ஓட வேலை தெரியுமா 0.230 சம்திங் வரும். அப்ப லாக் டூ ஓட வேல்யூ, அப்ப 40 இன்டூ லாக் டூ, அப்ப என்ன வரும், கால்சில தான் போடணும், என்ன வரும் 40 இன்டூ லாக் டூ, பேஸ் வேல்யூ 10, 40 இன்டூ லாக் டூ என்ன வருது பாருங்க, 40 இன்டூ லாக் டூ, லாக் டூ ஓட வேல்யூ 0.3, 0.3 வச்சுக்க அப்ரோக்ஸ் மேட்டா 40 இன்டூ 0.3 எவ்வளவு 12 dB வரும், 12 வரும். அதே மாதிரி லாக் டூ போட்டீங்கன்னா 2 பவர் -1, -1 முன்னாடி போயிடும், 20 இன்டூ லாக் டூ, லாக் டூ ஓட வேல்யூ 0.3, 20 இன்டூ 0.3னா 6, இங்க 0, இங்க -6, இங்க -12 வரும். அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒமேகா mdv, இங்க 2 பவர் -2, 2 பவர் -1, 1 2 பவர் 1, 2 பவர் 2, இங்க வந்து இப்படி வெரி பண்ணும், 6 12 18 dB, -6 -12, இந்த மாதிரி வெரி பண்ணும். அப்ப இங்க என்ன வரும், 12 இங்க என்ன வரும், 6 இங்க என்ன வரும், 0 இங்க என்ன வரும், புள்ளி வச்சுட்டு அப்புறம் லைன் போட்டுங்க, இங்க என்ன வரும், இதோ இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரே லைனா டிரா பண்ணும், வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போக கூடாது, நான் எப்படி ஒரே லைனா போட்டிருக்கேன். இது வந்து ஸ்லோப் ஆஸ் அ டிபி பர் ஆக்டேவ்ல. பட் இதுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா, இங்க ஸ்லோப்புக்கு ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் லாக் ஆஃப் எக்ஸ் டூ, பட் பேஸ் வேல்யூ வந்து 2, மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ஒன் பேஸ் வேல்யூ 2, இதுதான் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா. இங்க வந்து பேஸ் வேல்யூ என்னது டிஃபால்ட்டா, இங்க டிஃபால்ட்டா பேஸ் வேல்யூ 10, பட் இங்க டி பேஸ் வேல்யூ 2 போடணும். அப்ப வாட் இஸ் இந்த வாட் இஸ் ஒய் டூ 6, வாட் இஸ் ஒய் ஒன் 12 பை,
log of base value 2, what is x2? 2 power minus 1, minus log 2 power minus 2 base value 2. அப்ப மேல வந்து minus 6 வரும், கீழே இதோட வேல்யூ என்னது? 2 power minus 1 முன்னாடி வரும், log 2 base value 2 னா minus 1. மைனஸ் பவர்ல இருக்கிற மைனஸ் டூ முன்னாடி வந்தா பிளஸ் டூ. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? மைனஸ் சிக்ஸ் டிபி பர் ஆக்டேவ், மைனஸ் சிக்ஸ் டிபி பர் ஆக்டேவ். இந்த இதுக்கு ஸ்லோப் வந்து மைனஸ் சிக்ஸ் டிபி பர் ஆக்டேவ். அந்த மாதிரிதான், அது அப்படிதான், ஏன்னா இந்த ஸ்ட்ரீட்ல வரப்ப அப்படிதான். ஆக்டேவா வேரி பண்ணோம்னா இப்படிதான் வேரி பண்ணும், டிகேடா வேரி பண்ணோம்னா 10 பவர்ல வேரி பண்ணும், ஆக்டேவ்னா 2 பவர்ல வேரி பண்ணும். அப்ப எப்பயுமே மைனஸ் 20 டிபி பர் டிகேட், மைனஸ் 20 டிபி பர் டிகேட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மைனஸ் 6 டிபி பர் ஆக்டேவுக்கு ஈக்குவலா இருக்கும். எஸ், இதுல செகண்ட் சம் பாருங்க, செகண்ட் சம் g of s equal to 1 by s square. செகண்ட் ப்ராப்ளம் g of s equal to 1 by s square. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? s replaced as j omega. வாட் இஸ் மேக்னூட் ஈக்குவேஷன்? 1 by omega square. வாட் இஸ் மேக்னூட் இன் dv? 20 log of 1 by omega square, இல்லைனா மேல வரப்ப மைனஸ் 40 log of ஒமேகா. அப்ப கீழே தரேன், டாப்லேஷன் ஒமேகா எம் டிபி 10 பவர் மைனஸ் 2, 10 பவர் மைனஸ் 1, 1, 10 பவர் 1, 10 பவர் 2. அப்ப 10 பவர் மைனஸ் 2 போட்டா எவ்வளவு வரும்? 80. 10 பவர் மைனஸ் 1 போட்டா, சரி மைனஸ் 80, மைனஸ் 80 பிளஸ் 80, மைனஸ் 80 சரி பிளஸ் 80. 10 பவர் மைனஸ் 2 போட்டா மைனஸ் 2 முன்னாடி போயிடும், 80 இன்டூ லாக் 10 80 வரும். அடுத்தது 40, 0, மைனஸ் 40, மைனஸ் 80. இங்க ஒமேகா எம் டிபி 10 பவர் மைனஸ் 2, 10 பவர் மைனஸ் 1, 10 பவர் 1, 10 பவர் 2. 20, 40, 60, 80, மைனஸ் 20, மைனஸ் 40, மைனஸ் 60, மைனஸ் 80. இப்போ உள்ளே வச்சு பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து 80, நெக்ஸ்ட் 40, நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் மைனஸ் 40, நெக்ஸ்ட் மைனஸ் 80. இதுக்கு ஸ்லோப் என்ன வரும்? இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஸ்லோப் என்ன வரும்? ஃபைனல் மைனஸ் 80, மைனஸ் இனிஷியல் எவ்வளவு? மைனஸ் 40 டிவைடட் பை லாக் ஆஃப் 10 பவர் 2 மைனஸ் லாக் ஆஃப் 10 பவர் 1. மேலே என்ன வரும்? மைனஸ் 40 வரும், இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 1. அப்போ என்ன ஆகுது? மைனஸ் 40 டிபி பர் டிகேட். ஓகே, அப்போ இங்க எழுதிக்கிங்க, அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எவ்வளவு போல்? 1 போல். சோ வாட் இஸ் ஸ்லோப்? மைனஸ் 20 டிபி பர் டிகேட். இந்த இது சம்ல, செகண்ட் சம்ல எவ்வளவு போல்ஸ்? 2 போல்ஸ். வாட் இஸ் ஸ்லோப்? மைனஸ் 40 டிபி பர் டிகேட். அப்ப ஈச் போல் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் மைனஸ் 40 டிபி பர் டிகேட். அதே மாதிரி ஈச் ஜீரோ கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப், சாரி ஈச் போல் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் மைனஸ் 20 டிபி பர் டிகேட். அது எழுதிங்க, கன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாக்ஸ் போட்டு எழுதிங்க கன்க்ளூஷன். ஈச் போல் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் மைனஸ் 20 டிபி பர் டிகேட். ஈச் போல் கிவ்ஸ் ஏ ஸ்லோப் ஆஃப் மைனஸ் 20 டிபி பர் டிகேட்.
ஈச் போல் கிவ்ஸ் எ ஸ்லோப் ஆஃப் -20 dB per decade ஆர் அது அப்படின்னு சொல்லலாம் ஆர் -6 dB per octave. நெக்ஸ்ட் லைன் இங்க எழுதிங்க, ஈச் ஜீரோ கிவ்ஸ் எ ஸ்லோப் ஆஃப் +20 dB per decade ஆர் +6 dB per octave. இது செகண்ட் பாயிண்ட் ஓகேவா. If only balls are zeros at the origin, example 1/s or s இந்த மாதிரி இருந்துச்சுன்னா slope is constant. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா அது ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருந்துச்சா, அந்த டயக்ராம்ல மாறி மாறி வந்துச்சா, கான்ஸ்டன்டா தான் வரும். பால்ஸோ ஜீரோஸோ ஆரிஜின்ல மட்டும் இருக்கிறப்ப ஸ்லோப் என்னவா தான் இருக்கும், மாறாம கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப ஸ்லோப் எப்ப மாறும்? அடுத்த பாயிண்ட் எழுதிங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். வென் எ போல் ஆடட் அதர் தேன் அட் ஆரிஜின், தென் ஸ்லோப் சேஞ்சஸ் ஆகும். போல் ஆர் ஜீரோ, வென் அ போல் ஆர் ஜீரோ, வென் அ போல் ஆர் ஜீரோ ஆடட் அதர் தென் ஆர் ஆரிஜின், தென் ஸ்லோப் சேஞ்சஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்ப ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், போல்ஸோ ஜீரோஸோ ஆரிஜின்ல இருக்கிறப்ப ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் சம் இருக்கு, நான் கொஞ்சம் ஷார்ட்டா எடுக்கிறேன். போல்ஸோ ஜீரோஸோ அதர் தென் அட் ஆரிஜின் இருக்கிறப்ப ஸ்லோப் வந்து சேஞ்சஸ் ஆகும். போல்ஸோ ஜீரோஸோ ஆரிஜின் இருக்கிறப்ப அந்த டயக்ராம் ஃபுல்லாவே ஸ்லோப் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். என்னவாரி இப்ப ஸ்லோப் ஆடட் ஆர் போல் ஆடட் அதர் தென் அட் ஆரிஜின் இருக்கிறப்ப ஸ்லோப் என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா. அப்ப சப்போஸ் இப்போ ஒரு ஜி ஆஃப் எஸ் பாத்தீங்கன்னா 1/s × 1+4s இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வாட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்லோப் இந்த சம்க்கு? ஸ்டார்டிங் ஸ்லோப் தான் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் தான் பார்க்கணும் எஸ். அப்ப வாட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்லோப்? -20 dB per decade. ஒய், என்ன ரீசன்? ஒன் போல் அட் ஆரிஜின். அப்ப வாட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்லோப்? -20 dB per decade. அதுலதான் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா டவு தானே, டவு தானே. பட் ஒமேகா ஈக்குவல் டு 1/டவுன்னு போடுவாங்க. ஒமேகா சி ஈக்குவல் டு 1/டவு. அப்ப 1/4 இந்த ஃப்ரீக்வன்சி பேர் என்னன்னா கார்னர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியோட பேர் என்னது? கார்னர் ஃப்ரீக்வன்சி. அட் ஒமேகா ஈக்குவல் டு 1/4ல கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்கு, அது போலா ஜீரோவா? அட் ஒமேகா ஈக்குவல் டு 1/4, ஒன் போல் ஆடட் ஆர் ஜீரோ ஆடட்? ஒன் போல் ஆடட். தேர்ஃபோர் ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் -20 dB per decade டு -40 dB per decade. ஏற்கனவே ஸ்லோப் வந்து -20 dB per decade, இங்க இன்னொரு போல் ஆட் ஆகுறதுனால இந்த போல் எவ்வளவு ஸ்லோப் கொடுக்கும்? -20 dB per decade. அப்ப -20 dB per decade டு -40 dB per decade ஸ்லோப்பும் மாறிடும். புரியுதா அந்த கான்செப்ட்?
அந்த ஸ்லோப் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதுல, அந்த ஃப்ரீக்வன்சி பேர் என்னது? கார்னர் ஃப்ரீக்வன்சி. அங்க எழுதிருக்க பாருங்க, கார்னர் ஃப்ரீக்வன்சி என்னது? ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் வேல்யூ டு அனதர் வேல்யூ, அதான் கார்னர் ஃப்ரீக்வன்சி. இப்ப சொன்ன கன்க்ளூஷன் மட்டும் இருந்தா போதும். சப்போஸ் ஓகே, இது 1 + 4s னு வெச்சுங்க, அடுத்தது மேல எக்ஸாம்பிளுக்கு 1 + 10s இருக்கு. இதுல எவ்வளவு கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு கேட்பாங்க. ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சி? 2 கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சில 4 ஆட் ஆகுது, இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சில 0 ஆட் ஆகுது. இந்த டேர்முக்கு வாட் இஸ் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 1/4. இந்த டேர்முக்கு வாட் இஸ் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 1/10. பட் எது ஸ்மாலஸ்ட்? எது ஸ்மாலஸ்ட்? 1/10 தான் ஸ்மாலஸ்ட். நீங்க அத இங்க இந்த சம் படி வேணுங்கிறனால நீங்க இப்போதைக்கு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா 3 எடுத்துங்க, இப்போதைக்கு 3 எடுத்துங்க. அப்ப வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு கேட்பாங்க. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 1/4 ரேடியன் பர் செகண்ட்ஸ். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 1/4 ரேடியன் பர் செகண்ட்ஸ், கரெக்டா. வாட் இஸ் அனதர் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 1/3 ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஏன்னா இதுல எது ஸ்மால் வேல்யூ? 1/4னா 0.25 ஸ்மால் வேல்யூ, 1/3னா 0.33 வரும், அது லார்ஜர் வேல்யூ. அப்ப இந்த சமக்கு 2 கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி 1/4 ரேடியன் பர் செகண்ட்ஸ். இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சில போல் ஆட் ஆகுதா 0 ஆட் ஆகுதா அதுவும் தெரிஞ்சுக்கணும். என்ன ஆட் ஆகுது? 1 போல் ஆட் ஆகுது. இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சில போல் ஆட் ஆகுதா 0 ஆட் ஆகுதா? 1/0 ஆட் ஆடு, அதுவும் தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து 1 போல் ஆட் ஆகுது, இங்க வந்து 1/0 ஆட் ஆகுது. ஒன் போல் ஆட் ஆகுது, 1/0 ஆட் ஆகுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப இதுல பிரிச்சுக்குங்க. இப்படி இது வரைக்கும் என்ன ஸ்லோப் இருக்கும்? கேன் வி சே -20 dB/dekade? -20 dB/dekade சொல்லாமா? ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்லோப் என்னது? -20 dB/dekade. இங்க ஒரு போல் ஆட் ஆகுதா, இதுக்கப்புறம் ஸ்லோப் என்னவா இருக்கும்னா -40 dB/dekade இருக்கும். என்ன ரீசன்? ஏன்னா திஸ் போல் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப், திஸ் ஒன் போல் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் -20 dB/dekade. ஏற்கனவே எவ்வளவு ஸ்லோப் இருக்கு? -20 dB/dekade, அதுவும் இதுவும் ஆட் ஆகி -40 dB/dekade எது வரைக்கும் வரும்னா இந்த 0 ஆட் ஆகிற வரைக்கும் வரும். இந்த 0 எவ்வளவு ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணும்? திஸ் 0 கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் +20 dB/dekade, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த +20 போய் ஆட் ஆகுனா இதுக்கப்புறம் ஸ்லோப் என்ன ஆயிரும்? -20 dB/dekade மாறிடும். அப்படி கேட்பாங்க கொஸ்டின். அட் ஒமேகா ஈக்வல் 1/4 வாட் இஸ் ஸ்லோப் சேஞ்சஸ் கேட்பாங்க. வாட் இஸ் ஸ்லோப் சேஞ்சஸ்? -20 dB/dekade டு -40 dB/dekade. அட் ஒமேகா ஈக்வல் 1/3 வாட் இஸ் ஸ்லோப் சேஞ்சஸ் அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அட் ஒமேகா ஈக்வல் டு 1/3 வாட் இஸ் ஸ்லோப் சேஞ்சஸ்? -40 dB/dekade டு -20 dB/dekade. ஓகேவா? இது மட்டும் பேசிக்கான பாயிண்ட். வேணா டேக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 போடுங்க. ஜி ஆஃப் எஸ் ஈக்வல் டு அதே கொஸ்டின், 1 + 3s டிவைட் பை 1 + 4s. அதுக்கு எப்படின்னு பாயிண்ட், சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜி ஆஃப் எஸ் ஈக்வல் டு 1 + 3s டிவைட் பை 1 + 4s. ஜி ஆஃப் எஸ் ஈக்வல் டு 1 + 3s டிவைட் பை 1 + 4s. சி, ஏதாச்சும் போல்ஸ் ஆர் ஜீரோஸ் அட் ஆரிஜின் இருக்கா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, ஏதாச்சும் போல்ஸ் ஆர் ஜீரோஸ் அட் ஆரிஜின் இருக்கா செகண்ட் செம்க்கு? இஸ் தேர் எனி போல்ஸ் ஆர் ஜீரோஸ் அட் ஆரிஜின்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, ஏதாச்சும் போல்ஸோ ஜீரோஸோ ஆரிஜின்ல இருக்கா இல்லையா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. இல்ல, அதனால ஸ்டார்டிங் ஸ்லோ நான் இதுலயும் எழுதிக்கிறேன், நீங்க இன்னொரு டைம் எழுதிங்க. சோ வாட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்லோ?
ஜீரோ ஜீரோ டிபி பர் டிகேடு. சைல ரீசன் எழுதிங்க, என்ன ரீசன்? நீங்க இன்னொரு டைம் எழுதுங்க. நோ ஃபால்ஸ் ஆர் ஜீரோஸ் அட் ஆரிஜின், இதுதான் ரீசன். சோ இதான் அந்த ரீசன், நோ ஃபால்ஸ் ஆர் நோ ஜீரோஸ் அட் ஆரிஜின். அப்ப ஸ்டார்டிங் ஸ்லோபி ஜீரோ டிபி பர் டிகேடு. இங்க வாட்டி ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சிங் அதே 1/4 தான். இந்த டயக்ராம் மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், அதனால இந்த மாதிரி இது வேண்டாம். இப்படி எழுதிங்க, வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 1/4 ரேடியன் பர் செகண்ட்ஸ். அங்க ஒரு போல் ஆட் ஆகுதா, ரெண்டு போல் ஆட் ஆகுதா, மூணு போல் ஆட் ஆகுதா? அங்க ஒரே ஒரு போல் ஆட் ஆகுது. பட் ஏற்கனவே வாட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்லோப்? ஜீரோ ரேடியன் பர் செகண்ட். இந்த ஒரு போல் ஆட் ஆகுறதுனால ஸ்லோப் என்னன்னு மாறும், -20 dB பர் டிகேடு. வாட் இஸ் செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? வாட் இஸ் செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? அதேதான் 1/3. அங்க ஒரு போல் ஆட் ஆகுதா, ஒரு ஜீரோ ஆட் ஆகுதா? ஒரு ஜீரோ ஆட் ஆகுது. இந்த ஜீரோ வில் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் +20 dB பர் டிகேடு. ஏற்கனவே ஸ்லோப் என்ன இருக்கு, -20 dB பர் டிகேடு. இந்த +20 dB பர் டிகேடு போய் அதோட சேர்ந்துச்சுன்னா கடைசி என்ன ஆயிரும், 0 dB பர் டிகேடுன்னு மாறிடும். இந்த கான்செப்ட் புரியுதான்னு பாத்துக்கணும். இப்ப இந்த டயக்ராம் போட்டுக்கிறோம்ல, இது புரியுதான்னு பாத்துக்கோங்க. இந்த டயக்ராம் வச்சுதான் பிளாட் வேணும்னா டிரா பண்ணிக்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, தேர்ட் எக்ஸாம்பிள் ஜி ஆஃப் எஸ் ஈக்வல் டு 1/s இன்டு 1 பிளஸ் 10s 1 பிளஸ் 0.1s மேல 1 பிளஸ் 0.001s. கொஸ்டின் எழுதிங்க, ஜி ஆஃப் எஸ் ஈக்வல் டு 1 பிளஸ் 0.001s டிவைட் பை எஸ் இன்டு 1 பிளஸ் 10s 1 பிளஸ் 0.1s. இந்த கொஸ்டின் தான் இப்போ டிஎன்பிசிஐல லாஸ்ட் ஆன எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, வாட் ஆர் ஆல் த கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட் ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சிங், எத்தனை கார்னர் ஃப்ரீக்வன்சி? ஓகேவா ஆன்லைன் ஸ்டூடெண்ட், எத்தனை கார்னர் ஃப்ரீக்வன்சி? ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சி? 3. ஓகே அது ஓகே. இப்ப 3 எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்லோப் மட்டும் சொல்லிடணும். ஸ்டார்டிங் ஸ்லோப் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்லோப்? -20 dB பர் டிகேடு. என்ன ரீசன் பாருங்க, என்ன ரீசன்? 1 pole at origin. Due to this reason, okay, 1 pole at origin. So due to this reason, starting slope equal to -20 dB per decade. 1 pole at origin. Okay, 1 pole at origin. இப்ப first corner frequency என்னது, அந்த ஆர்டரும் கேட்பாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்பாங்க. எது ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? எதுல இருந்து வரும்னா, இதுல இருந்து வரும். இதுல இருந்து 1/10 போட்டா என்னது, 10^-1 ரேடியன் பர் செகண்ட்ஸ் அப்படி எழுதிங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? எதுல இருந்து வரும், இதுல இருந்து வரும், 1/0.1. அப்ப என்னது, 10 ரேடியன் பர் செகண்ட்ஸ். வாட் இஸ் தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 1/0.001. அப்ப என்ன வரும், 10^3 ரேடியன் பர் செகண்ட்ஸ். இதுவும் கேட்பாங்க. ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டால் டக்குனு எழுதிடலாம், 3. என்னென்ன கார்னர் ஃப்ரீக்வன்சி கேட்டாலும் எழுத தெரியணும். வாட் ஆர் த கார்னர் ஃப்ரீக்வன்சி? 0.1 or 10^-1 ரேடியன் பர் செகண்ட்ஸ், இன்னொன்று 10 ரேடியன் பர் செகண்ட்ஸ், இன்னொன்று 10^3 ரேடியன் பர் செகண்ட்ஸ், இல்லைன்னா 0.1 10,000 அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் ஸ்லோப் என்னது, -20 dB பர் டிகேட். அது ஏற்கனவே எழுதியிருப்போம், ஏன்னா 1 pole at origin. ஸோ ஸ்டார்டிங் ஸ்லோப் -20 dB பர் டிகேடு. ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்லோப் என்னது, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம், கீழே இதையும் எழுதணும். இங்க 1 pole ஆட் ஆகுது,
இங்க என்ன ஆட் ஆகுது? ஒன் போல் ஆட் ஆகுது. இங்க என்ன ஆட் ஆகுது? 1 0 ஆட் ஆகுது. அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் -40 டிபி பர் டிகேடு, புரியுதா? ஏன்னா ஒரு போல் ஆட் ஆகுது, திஸ் போல் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் -20 டிபி பர் டிகேட். இது காலேஜ்ல படிச்ச மாதிரி கிடையாது, நான் எக்ஸாம்க்காக ஷார்ட்கட் மாதிரி சொல்லி தரேன், இது புரிஞ்சாவே போதும். இந்த ஒன் போல் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் -20 டிபி பர் டிகேட், அப்ப -40 டிபி பர் டிகேட். அப்ப இதுக்கப்புறம் என்ன ஸ்லோப் வரும்? இங்க என்ன ஸ்லோப் வரும்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, இங்க என்ன ஸ்லோப் வரும்? இங்க இன்னொரு ஒன் போல் ஆட் ஆகுது, திஸ் ஒன் போல் கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் -20 டிபி பர் டிகேட். அப்ப இதுக்கப்புறம் என்ன ஸ்லோப் என்னது? 80 dB per decade. 80 கிடையாது, இந்த ஒன் போல் கிவ்ஸ் -20 டிபி பர் டிகேட், ஏற்கனவே -40 இருக்கு, அப்ப என்னது? -60 டிபி பர் டிகேட், புரிஞ்சுதா? ஒருத்தங்க 80 சொன்னீங்களே, புரிஞ்சுதா? -80 இல்ல -60, புரிஞ்சுதா இல்லையா? எஸ் ஓகே ஓகே, திஸ் 10 கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் +20 டிபி பர் டிகேட். அப்ப இதுக்கப்புறம் என்ன ஸ்லோப்பு? என்ன ஸ்லோப்பு? வெரி குட் வெரி குட், -40 டிபி பர் டிகேடு. ஏன்னா திஸ் 10 கிவ்ஸ் அ ஸ்லோப் ஆஃப் +20 டிபி பர் டிகேட். அது போய் இங்க ஆட் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் ஸ்லோப் என்னவா மாறிடும்? -40 டிபி பர் டிகேடுன்னு மாறிடும். இந்த கான்செப்ட் புரியுதான்னு பாத்துக்கோங்க. ஒன்னு ஸ்டார்டிங் ஸ்லோப் கேட்கலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் கார்னர் ஃப்ரீக்வன்சி கேட்கலாம், இல்லைனா என்னென்ன கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு கேட்கலாம், இல்லைனா ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சில போல் ஆட் ஆகுதா 0 ஆட் ஆகுதான்னு கேட்கலாம், இல்லைனா எத்தனை போல் எத்தனை 0 ஆட் ஆகுதுன்னு கேட்கலாம், இல்லைனா என்ன கேட்கலாம், அந்த கார்னர் ஃப்ரீக்வன்சில ஸ்லோப் எதுல இருந்து எதுக்கு மாறுதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி தியரி கொஸ்டினா தான் கேட்பாங்க, பெரிய சம்மா எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பட் நிறைய டைம் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டீங்களா? போதும், நிறைய டைம் டயக்ராம் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க, போர்டே பிளாட் டயக்ராம் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. பட் அதுலேயும் ரெண்டு மாடலான சம் இருக்கு, நோட்டை ரெண்டா பிரிச்சுங்க, இங்க ஒமேகா இங்க எம்டிபின்னு எழுதிக்கிங்க, இங்க ஒமேகா இங்க எம்டிபின்னு எழுதிக்கிங்க. இப்ப என்னன்னா இப்படி இங்க ஸ்டார்ட் ஆகுறது 20 dB ஸ்டார்ட் ஆகுது டயக்ராம், ஸ்டார்ட் ஆகுது, இங்க இப்படி வருது, இப்படி வந்து இப்படி வருது, இது வந்து 5, இது வந்து 10, இது வந்து 30, இது 50, இது 60, இங்க வந்து -20 டிபி பர் டிகேடு, இது வந்து +20 டிபி பர் டிகேடு. ஹரிசாண்டல் லைனா இருந்தா 0 dB பர் டிகேடு. இதுக்கான டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. டயக்ராம் ரெட் கலர் ரிசீவ்லா, ரெட் கலர் கொஞ்சம் டார்க்கா எழுதாது. சம்டைம் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதுல எத்தனை கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு கேட்பாங்க. எஸ் வாட் ஆர் ஆல் த ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சி? நீங்க தான் சொல்லணும், ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சி? 4ங்கிறது ராங் ஆன்சர். கார்னர் ஃப்ரீக்வன்சினா ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் வேல்யூ டு அனதர் வேல்யூ. அப்ப ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி என்னது? 5. ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி என்னது? 5 ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஏன்னா 5ல என்ன ஆகுது? ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் இது ஹரிசாண்டல் லைன், 0 dB per decade டு -20 dB per decade, அது ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சி. இங்க 10ங்கிறது கார்னர் ஃப்ரீக்வன்சி கிடையாது, அதுல ஸ்லோப் மாறல. அடுத்து எதுல தான் ஸ்லோப் மாறுது? வாட் இஸ் செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 30 ரேடியன் பர் செகண்ட்ஸ். அந்த ஸ்லோப் எப்படி மாறுது? சேஞ்சஸ் ஃப்ரம் -20 dB per decade டு +20 dB per decade ஸ்லோப் மாறுது, அது செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி. வாட் இஸ் தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? வாட் இஸ் தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 50 கிடையாது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட், வாட் இஸ் தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? நீங்க தான் சொல்லுங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன். 60.
சிக்ஸ்டி எஸ் தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி சிக்ஸ்டி ரேடியன் பர் செகண்ட்ஸ். தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி சிக்ஸ்டி ரேடியன் பர் செகண்ட்ஸ். தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி சிக்ஸ்டி ரேடியன் பர் செகண்ட்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர் ஃப்ரீக்வன்சிலையும் போல் ஆட் ஆகுதா ஜீரோ ஆட் ஆகுதான்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இங்க ஜீரோ டிபி பர் டிகேடு, அது வந்து மைனஸ் டுவெண்ட்டி டிபி பர் டிகேடுக்கு ஸ்லோப் மாறுது. அப்ப போல் ஆட் ஆகுதா ஜீரோ ஆட் ஆகுதா? இந்த ஃபைவ்ங்கிற கார்னர் ஃப்ரீக்வன்சில போல் ஆட் ஆகுதா ஜீரோ ஆட் ஆகுதா? போல் ஆட் ஆகும். எத்தனை போல் ஆட் ஆகணும்? ஒன் போல் ஆட் ஆகணும். அப்பதான் ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் ஜீரோ டு மைனஸ் டுவெண்ட்டி டிபி பர் டிகேடு. ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் ஜீரோ டு மைனஸ் டுவெண்ட்டி டிபி பர் டிகேடு. ஓகே, வெரி குட். ஓகே, இப்ப தேர்ட்டி ரேடியன் தேர்ட்டிங்கிற கார்னர் ஃப்ரீக்வன்சில ஸ்லோப் எப்படி மாறுது? ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் மைனஸ் டுவெண்ட்டி டிபி பர் டிகேட் டு பிளஸ் டுவெண்ட்டி டிபி பர் டிகேடு. அப்ப போல் ஆட் ஆகும், பாசிட்டிவ்ல மாறுது, மைனஸ் டுவெண்ட்டில இருந்து பிளஸ் டுவெண்ட்டிக்கு மாறுது. அப்ப போல் ஆட் ஆகணுமா ஜீரோஸ் ஆட் ஆகணுமா? ஜீரோ. ஜீரோஸ் ஆட் ஆகணும். வெரி குட். எத்தனை ஜீரோஸ்? வெரி குட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை ஜீரோஸ்? ஏன்னா மைனஸ் டுவெண்ட்டி டிபி பர் டிகேட் டு பிளஸ் டுவெண்ட்டி டிபி பர் டிகேடுக்கு மாறுது. அப்ப எத்தனை ஜீரோஸ் ஆட் ஆகணும்? ஒன் ஜீரோ ஆட் ஆனா மைனஸ் டுவெண்ட்டில இருந்து ஜீரோ டிபி பர் டிகேடுக்கு தான் போவோம். மைனஸ் டுவெண்ட்டில இருந்து ஜீரோ டிபி பர் டிகேடு போய் பிளஸ் டுவெண்ட்டிக்கு போகணும். அப்ப எத்தனை ஜீரோஸ்? டூ டூ ஜீரோஸ் ஆட் ஆகணும். அப்ப தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி சிக்ஸ்டீன் எழுதி இருக்கிறீங்களா, அதுல ஸ்லோப் எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளஸ் டுவெண்ட்டி டிபி பர் டிகேட் டு ஜீரோ டிபி பர் டிகேடு. பிளஸ் டுவெண்ட்டில இருந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப டிக்ரீஸ் ஆகுச்சுன்னா போல் ஆட் பண்ணுமா ஜீரோ ஆட் பண்ணுமா? போல் ஆட் பண்ணும். எத்தனை போல் ஆட் பண்ணும்? ஒன் போல் ஆட் பண்ணும். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது கேட்டாங்க போன வருஷம் ட்ரிபிள் கேட்ட கொஸ்டின். லாஸ்ட் டைம் டிஎன்பிசிஐல அந்த டயக்ராம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ட்ரிபிள்க்கு கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி, செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி, தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்க எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே கேன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க ஸ்டார்டிங் ஸ்லோப் வந்து ஜீரோ டிபி பர் டிகேடு, அதனால கே பை எஸ்ஓ கே இன்ட் எஸ்ஓ போட தேவையில்லை. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? ஃபைவ். அங்க போல் ஆட் ஆகுது, அதனால ஒன் பிளஸ் எஸ் பை ஃபைவ் எழுதிக்கிங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? தேர்ட்டி. அங்க என்ன ஆட் ஆகுது? ஜீரோ ஆட் ஆகுது. அப்ப ஒன் பிளஸ் எஸ் பை தேர்ட்டி ஹோல் ஸ்கொயர் போடணும். ஒய் ஹோல் ஸ்கொயர்? ரெண்டு ஜீரோ ஆட் ஆகுது. வாட் இஸ் தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? சிக்ஸ்டி. அப்ப அதே போல ஒன் பிளஸ் எஸ் பை சிக்ஸ்டி. இப்ப கே வேணா கண்டுபிடிக்கிற சொல்றேன். இப்ப இது புரியுதான்னு பாத்துங்க. இப்ப கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட்னா, டு ஃபைண்ட் கேனா சிங்க ஸ்டார்டிங் மேக்னூல் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத டிபியில வந்து டுவெண்ட்டி அந்த கேங்கிற போர்ஷன் மட்டும் டுவெண்ட்டி லாக் கேன்னு எழுதலாம். அந்த டுவெண்ட்டி லாக் கே தான் ஸ்டார்டிங் மேக்னூடா இருக்கும். அது வந்து இங்க கொடுத்த டிபிக்கு ஈக்குவேட் பண்ணும், டுவெண்ட்டிக்கு ஈக்குவேட் பண்ணும். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லாக் கேவோட வேல்யூ? ஒன். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? டென் பவர் ஒன். கேவோட வேல்யூ டென். அப்ப இந்த சம்மில் கேவோட வேல்யூ டென். இதுக்கப்புறம் இது எல்சிஎம் எடுத்து நீங்க ஆப்ஷன் தகுந்த மாதிரி சிம்லி பண்றதுதான். ஒருவேளை இப்படியே டைரக்டா கொடுத்துருப்பாங்க, இல்லைனா எல்சிஎம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. எஸ் பிளஸ் தேர்ட்டி ஹோல் ஸ்கொயர் பை தேர்ட்டி ஸ்கொயர். இங்க எஸ் பிளஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ். சிம்லி பண்ண என்ன வரும்? டென் இன்டூ எஸ் பிளஸ் தேர்ட்டி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை தேர்ட்டி இன்டூ தேர்ட்டி. எஸ் பிளஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ். எஸ் பிளஸ் சிக்ஸ்டி டிவைடட் பை சிக்ஸ்டி. அப்ப எது எது கேன்சல் ஆகும்? ஒன்று ரெண்டு மூணு அறுபது கேன்சல் ஆயிரும். ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது கேன்சல் ஆயிரும். ஓரன் ரெண்டு மூணு ரெண்டு ஆறு கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் என்னது? டென் பை த்ரீ எஸ் பிளஸ் தேர்ட்டி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் பிளஸ் ஃபைவ் இன்டூ எஸ் பிளஸ் சிக்ஸ்டி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். டென் பை த்ரீக்கு பதிலாக த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட்ல
இப்ப இதே ஸ்டார்டிங் ஸ்லோப்பே வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கு, நெக்ஸ்ட் இப்படி ஒண்ணு இருக்கு, இங்க வந்து 5, இங்க வந்து 10, இங்க வந்து 20, இங்க வந்து 40. இது வந்து -20 dB பர் டிகேடு. இது வந்து பாத்தீங்கன்னா +20 dB பர் டிகேடு. இது -40 dB பர் டிகேடு. இது அடுத்த மாடல், ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இப்ப புரியும். இதுக்கு ஸ்டார்டிங் ஸ்லோப் என்னது? 0 dB பர் டிகேட். இங்க ஸ்டார்டிங் ஸ்லோப் என்னது? -20 dB பர் டிகேடு. டயக்ராம் கரெக்டா எழுதிக்கங்க. ஸ்டூடெண்ட் இங்க வாட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்லோப்? போன சம்முக்கு இந்த சம்முக்கு டிஃபரெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. போன சம்னா வாட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்லோப்? ஸ்டார்டிங் ஸ்லோப் கேட்கறேன், 0 dB பர் டிகேடு. பட் இங்க ஸ்டார்டிங் ஸ்லோப் என்னது? -20 dB பர் டிகேடுனா என்ன சொல்லணும்? எய்தர் போல் ஆர் ஜீரோ செட் ஆரிஜின். பட் இங்க எவ்வளவு போல் செட் ஆரிஜின்? 1 போல் அட் ஆரிஜின், அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சி ஸ்டூடெண்ட்? ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சி? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, ஹவு மெனி கார்னர் ஃப்ரீக்வன்சி? How many corner frequency? Online student, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. 3. Yes. First என்னது? 10. First corner frequency 10 radian per seconds. அதுல என்ன ஆட் ஆகணும்னா 10 ஆட் ஆகணும். Why? Slope changes from -20 dB per decade to horizontal line. 0 dB per decade. அதனால என்ன ஆட் பண்ணும்? 10 ஆட் பண்ணும். Second corner frequency 20 ரேடியன் பர் செகண்ட்ஸ். அதுல என்ன ஆட் பண்ணோம்? இத கேக்குறீங்களா? இந்த இது 10ல பாருங்க, -20 dB பர் டிகேட் டு 0 dB பர் டிகேடு. அப்ப இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஒரு 0 தான் ஆட் பண்ணும், பாசிட்டிவ். இப்ப 0 to 20 dB பர் டிகேட் மாறுது, அப்ப ஒரு ஒரு 0 ஆட் பண்ணோம். வாட் இஸ் தேர்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 40 ரேடியன் பர் செகண்ட்ஸ். அங்க என்ன ஆட் பண்ணோம்? +20 dB பர் டிகேட் டு -20 dB பர் டிகேடுக்கு மாறுது. அப்ப போல் ஆட் பண்ணுமா, ஜீரோ ஆட் பண்ணுமா? போல் ஆட் பண்ணும். எத்தனை போல்ஸ் ஆட் பண்ணும்? ஆன்லைன் ஸ்டூடண்ட் எத்தனை போல்ஸ் ஆட் பண்ணும்? 20ல இருந்து -40க்கு மாறுது. அப்ப 20ல இருந்து 0 போறதுக்கு ஒரு போல், 0 இருந்து -40 போறதுக்கு 2 போல. அப்ப எத்தனை போல்ஸ் ஆட் பண்ணோம்? 3 போல்ஸ் ஆட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாத்துங்க. சம்டைம் டயக்ராம் கொடுத்து எத்தனை கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு கேட்பாங்க, ஈஸியா சொல்லிடலாம். இல்லைன்னா எத்தனை போல்ஸ் ஜீரோஸ் கேட்பாங்க, அதுவும் ஈஸியா சொல்லிடலாம். சம்டைம் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனே கேட்பாங்க. பட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேன்னு ஆரம்பிக்க கூடாது, கே பை எஸ் ஆரம்பிக்கணும். என்ன ரீசன்? ஸ்டார்டிங் ஸ்லோப் என்னது? -20 dB பர் டிகேட், அதனால 1 போல் அட் ஆரிஜின், அதனால கே பை எஸ் ஆரம்பிக்கணும். பட் இங்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆரம்பிச்சா போதும்? கேன்னு ஆரம்பிச்சா போதும். இங்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆரம்பிக்கணும்? கே பை எஸ் ஆரம்பிக்கணும். கே பை எஸ் ஆரம்பிக்கணும். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 10. ஒரு 0 ஆட் ஆகுது, 1 plus s/10. வாட் இஸ் நெக்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 20. அதுல என்ன ஆட் ஆகுது? ஒரு 0 ஆட் ஆகுது. வாட் இஸ் நெக்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி? 40. அப்ப 1 plus s/40 whole power 3. இது புரியுதான் பாருங்க. 1 plus s/40 whole power 3. 1 plus s/40 whole power 3. பட் இங்க கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு 20 log k-வை இந்த 20 ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்கோம். இங்க வந்து இந்த ஃபுல் போர்ஷன் எடுத்துக்கணும். அந்த ஃபுல் போர்ஷனையும் MdV கன்வெர்ட் பண்ணோம். ஹவுலி ரைட் இந்த இந்த போர்ஷன் ஹவுலி ரைட் மேக்னிட்டியூட கே பை ஒமேகா, கரெக்டா? கே பை ஜே ஒமேகா இந்த போர்ஷனுக்கு மட்டும். அப்ப கே பை ஒமேகா இத டிபில கன்வெர்ட் பண்ண என்ன வரும்? 20 log k/ω மறுபடியும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 20 log k-20 log ω-க்கு ஈக்குவலா இருக்கும். டிபில எழுதணும்னா, டிபில எழுதணும்னா 20 log of k/ω. உங்களுக்கு log of a/b ஃபார்முலா தெரியும்.
அப்ப லாக் ஏ மைனஸ் லாக் பி, 20 லாக் ஏ மைனஸ் 20 லாக் ஒமேகா. பட் இது வந்து சம்மலேயே ஒரு ஒரு இது சொல்லியிருப்பாங்க, ஒரு சொன்னாதான் அந்த கே ஃபைண்ட் அவுட் பண்ணும். சம்மலேயே ஒரு இது சொல்லியிருக்காங்க, அட் ஒமேகா ஈக்குவல் டு 5ல, அட் ஒமேகா ஈக்குவல் டு 5 வாட் இஸ் எம்டிபி, அட் ஒமேகா ஈக்குவல் டு 5 வாட் இஸ் எம்டிபி, 0 டிபி, ஜீரோன்னு சொல்லக்கூடாது, என்னது 0 டிபி, அதை வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப எம்டிபிங்கிறது 0 அட் 20 log k - 20 log ஒமேகா. அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே அட் ஒமேகா ஈக்குவல் டு 5ல? அட் ஒமேகா ஈக்குவல் டு 5ல எம்டிபி 0. அப்ப ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணா கேவோட வேல்யூ என்னது? 5. அப்ப கேவோட வேல்யூ 5ன்னு கிடைச்சிருச்சு. கேவோட வேல்யூ 5. ஏதாவது டவுட்டா இருந்தா கேளுங்க, புரியலீங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட், கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட், கேவோட வேல்யூ 5. இப்ப வேணா நீ ஒன்னும் ஆப்ஷன் இப்படியே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்க எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்க டக்குன்னு போடணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 5 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? எஸ் பிளஸ் 10/10 வருமா? இங்க என்ன வரும்? எஸ் பிளஸ் 20/20 வருமா? இங்க என்ன வரும்? எஸ் பிளஸ் 40 whole cube divided by 40 into 40 into 40 வரும், கரெக்டா? ஏன்னா எஸ் பிளஸ் 40 whole cube by 40 வந்து 3 times. இப்ப அடிக்கிறது எப்படி அடிக்கலாம்? இதுல ஒண்ணு, இதுல என்னது 4, இதுல வந்து ஒண்ணு, இதுல என்னது 2, நீ இதெல்லாம் மேலதான் போயிடும். அப்ப 5 into 8 into 40, எஸ் பிளஸ் 10 into எஸ் பிளஸ் 20 டிவைடட் பை எஸ் பிளஸ் 40 whole cube, இது ஆன்சர். 8K இவ்வளவு இது கேட்பாங்களானா, பட் கொஞ்சம் சிம்பிளா கேட்பாங்க. லாஸ்ட் டைம் ஏஇல ட்ரிபிள்இக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ற சம் தான் கேட்டிருந்தாங்க. வேணா கடைசியா கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப IX 40 160, எஸ் பிளஸ் 10 எஸ் பிளஸ் 20 டிவைடட் பை எஸ் பிளஸ் 40 whole cube, கரெக்டா? 1000 IX 40 1600, ஆப்ஷன்ல 160 இருக்கும், டக்குன்னு தப்பா போட்டுற கூடாது. 40 into 40 1600, நீ இது ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் போர்டே பிளாட் கொடுத்து அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ரெண்டு மாடல்ல கேட்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்த்த மாடல் ஸ்டார்டிங் ஸ்லோப் 0 டிபி பர் டிகேட், அப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணா போதும். பட் செகண்ட் மாடல் ஸ்டார்டிங் ஸ்லோப் இருந்தா எதர் கே பை எஸ் ஆர் கே பை எஸ் ஸ்கொயர் ஆர் கே இன்டு எஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதுல எப்படி கே ஃபைண்ட் அவுட் பண்றது, இதுல எப்படி கே ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு சம்மும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்க, வீட்டில் கொஸ்டின் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு கீழே ரஃப் நோட்ல என்ன பண்ணும், போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து இந்த ஆன்சரும் நோட்ல போட்ட ஆன்சரும் சரியா வருதான் நீங்க செக் பண்ணிக்கணும். அப்படிதான் டெய்லியும் போய் வீட்டுல படிக்கணும். நீங்க படிக்கிற பேர்ல நிறைய பேர் நோட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஓவர் லைனா புரியுதான்னு பாப்பீங்க, அது டோட்டலா வேஸ்ட். அந்த மாதிரி படிக்கிறத வேஸ்ட். இப்ப வீட்டுல போய் இது படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? ரிவைஸ் பண்ணுவீங்களா? ரிவைஸ் பண்றப்ப என்ன பண்ணும், கொஸ்டினை மட்டும் பாத்துக்கணும். கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தாச்சு எப்படி போகணுன்ட்டு, நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரஃப் பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க என்ன தெரியுதோ என்ன தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்க. உங்க ஆன்சரோ ஒர்க் அவுட் பண்ண இந்த ஆன்சரோ ஒர்க் அவுட் பண்ணதும் சரினா ஓகே, ப்ரிப்பரேஷன் ஓவர். சப்போஸ் தப்பு வந்துச்சா யார் தப்பு வந்துச்சுன்னு பாருங்க, அப்ப அந்த தப்பை திருத்திக்கிங்க. ஸோ அந்த மாதிரி எழுதி எழுதி பார்த்து படிச்சா மட்டும்தான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும். அதை நான் நிறைய ஸ்டூடெண்ட் என்னுடைய 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நோட் பண்ணிட்டேன், நிறைய ஸ்டூடெண்ட் நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல எழுதி பார்த்து படிக்கிறதே கிடையாது. அப்படியே இந்த கொஸ்டின் அப்ப டயக்ராம் பார்ப்பாங்க, ஓவர் லைனா புரியுதான்னு பார்ப்பாங்க, ஓகே புரிஞ்சிருச்சுன்னு அடுத்த சமுக்கு போயிடுவாங்க. அது டோட்டலி வேஸ்ட். எப்படி படிக்கணும், எழுதி எழுதி பார்த்து படிக்கணும். ஒரு முறை எழுதி பார்த்து படிச்சீங்கனாவே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும், கிளியரா எல்லாம் புரிஞ்சிடும். நீங்க அப்படியே கண்ணால பார்த்து பார்த்து படிக்கக்கூடாது. ஸோ அதனால தயவு செய்து என்ன பண்றீங்க, எழுதி பார்த்து படிங்க.
ஸோ போர்டே பிளாட் ஓவர் தான். இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் இயர் ஏஇயில் கேட்ட கொஸ்டின் எல்லாம் பார்க்குறப்ப ஐடியா கிடைக்கும். வேணா ஒரு 1 or 2 கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ட்ரிபிளியோட கொஸ்டின் எடுங்க. 2024 லாஸ்ட் டைம் நடந்த உங்க வாட்ஸ்அப் குரூப்லயே நான் அனுப்பியிருப்பேன். ட்ரிபிளியோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல என்ன எல்லாம் மார்க் பண்ணிருக்கோம், மார்க் பண்ணாம இருந்தா பெஸ்டா இருந்திருக்கும். ட்ரிபிள் கொஸ்டின் எடுங்க. போர்டே பிளாட்ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தேடணும். 200 கொஸ்டின்ல எது போர்டே பிளாட்னு தேடணும். நீங்க தேடினாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சப்ஜெக்ட் லைனாவே இருக்கு, இந்த மாதிரி மாதிரி இருக்கா? இதுல வந்து சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா லைனா இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படியா இருக்கு, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் லைனா இருக்கு. எது கண்ட்ரோல் சிஸ்டம் கொஸ்டின் தேடுங்க. 81 வந்து PDI கண்ட்ரோலர் பத்தி இருக்கு சார். ஓகே, 81 PID கண்ட்ரோலர்ல கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். PID கண்ட்ரோலர் ஆர் டியூன்டு பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் க்ளோஸ் லூப் சிஸ்டம் பை யூசிங் த ஓப்பன் லூப் கெயின் கரஸ்பாண்டிங் டு மார்ஜினல் ஸ்டெபிலிட்டி. அது ஆன்சர் தான் நீங்க நோட் பண்ண முடியும். பின்னாடி பாருங்க, போர்டே பிளாட்ல கொஸ்டின் இருக்கான்ட்டு. ஒரு கொஸ்டின் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 171க்கு மேல கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கா? இல்ல போர்டே பிளாட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா கொஸ்டின்? பட் போலார் பிளாட்ல வேணா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 188 பாருங்க, அது வேணா பாருங்க. 188 பாருங்க. த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 100 1+0.25s divided by 1+0.5s. The phase angle at omega, starting phase angle, ending phase angle கேக்குறாங்க. 188 இங்க லாஸ்ட் AE question. triple E க்கு 188 பாருங்க. 188 ல 100 into 1+0.25s divided by 1+0.5s. இது நீங்க சால்வே பண்ண தேவையில்லை. இது வந்து காமன்சேட்டர் கரெக்டா? ஒரு போல் ஒரு ஜீரோ இந்த மாதிரி ஆட் ஆனது என்னது? காமன்சேட்டர். இது லீடா லேகா? அதுவும் கூட கண்டுபிடிக்க தேவையில்லை. லீடா லேகா? லீடா லேகா? போல் என்ன வரும்? எஸ் ஈக்வல் டு 1 -1/0.5. அப்ப என்ன வருது? -2 வருது. ஜீரோ என்ன வருது? எஸ் ஈக்வல் டு -1/0.25. அப்ப என்ன வருது? -4 வருது. போல் ஜீரோ பிளாட் வரைஞ்சா என்ன இருக்கு?
இங்க மைனஸ் டூ இருக்கு, இங்க என்ன இருக்கு மைனஸ் ஃபோர் இருக்கு. அப்ப இது போல் டாமினா ஜீரோ டாமினா? போல் டாமினட். அப்ப லீடு காமன்சேட்டரா லேக் காமன்சேட்டரா? இது வந்து லேக் காமன்சேட்டர். அது கூட அவங்க கண்டுபிடிக்க சொல்லல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒமேகா ஈக்குவல் ஜீரோலையும் ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிலையும் என்ன ஃபேஸ் ஆங்கிள்னு கேக்குறாங்க. நம்ம அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஜீரோ டிகிரி ஜீரோ டிகிரி தான் வரும். அப்படி இல்லைன்னா இதுக்கு டக்குன்னு நீங்க ஆங்கிள் எழுதலாம். ஹவ் யூ ரைட் ஆங்கிள் ஈக்குவேஷன் டான் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து ஜே ஒமேகான்னு வருமா 0.25 ஒமேகா பை 1 கீழ மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும் 0.5 ஒமேகா டிவைட் பை 1. எப்படி ஃபேஸ் ஆங்கிள் நேத்தே சொல்லியிருப்போம். இது வந்து ஜே ஒமேகானா இமேஜினரி பார்ட் 0.25 ஒமேகா பை 1, இது வந்து மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் 0.5 ஒமேகா பை 1. அவங்களே கேட்கறாங்க ஒமேகா ஈக்குவல் டு ஜீரோல என்ன ஆங்கிள்னு கேட்கறாங்க. ஒமேகா ஜீரோனா டான் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ ஜீரோ, டான் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ ஜீரோ டிகிரி. அதே மாதிரி ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில கேட்கறாங்க வாட் இஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி 90 டிகிரி. இங்க டான் இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி 90 டிகிரி, 90 டிகிரி மைனஸ் 90 டிகிரி ஜீரோ டிகிரி. ஓகேவா? அதனால ஆப்ஷன் ஏ கரெக்ட். அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங்ல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அது கொஞ்சம் பார்க்கணும். அது என்ன எடுக்கல, நான் இன்னும் சிலபஸ்லயே சொல்லியிருக்க மாட்டேன், வேணா எழுதி வச்சுக்கோங்க. உங்க 7 டாபிக் சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் ஒரு டாபிக் எழுதிக்கங்க, மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். அதுல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மெக்கானிக்கல் சிஸ்டம் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே 8 சாப்டர் சொல்லியிருப்பா, அதுல ஒரு சாப்டர் எக்ஸ்ட்ரா எழுதிருக்கீங்க. 7 சொல்லியிருக்கேன்னா 8வது சாப்டர் எழுதிக்கீங்க. அது இசிக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ட்ரிபிளிங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அது கேட்ல கிடையாது பட் ஏஇல கண்டிப்பா கேட்கறாங்க. மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் அது நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம், ஏன்னா கேட்ல அது இல்லை. பட் ஏஇல உங்களுக்கும் இசிக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ட்ரிபிளிக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. எனக்கு இசி கேட்ட கொஸ்டின் கூட நான் ஆன்சர் பண்ணவே இல்லை, நான் படிக்கவே இல்லையே. பட் படிச்சிருந்த இந்த முறை ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்கறாங்கல்ல. அது மாதிரி கேட்கறாங்க. அப்படியே ட்ரிபிளி கொஸ்டின் ஈசி கொஸ்டின் மட்டும் பாருங்க. அதுல போரே பிளாட்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவும் கொஸ்டின் கண்ண மூடி தேடி கொஞ்சம் தேடி சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து டைம் ஆயிடுச்சு, முன்பே ஆயிடுச்சு. அந்த 20வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி வந்து கரண்ட்னு சொல்லுவாங்க. மாஸ் வந்து இண்டக்டன்ஸ்னு சொல்றாங்க, டேம்பிங் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. அது ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி 14th. 14th என்ன டாபிக்? அது காமன் செட்டர் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இன்னும் காமன் செட்டர் பார்க்கல. நூத்தி 118வது கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 118 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 118. ஆன்சர் படிச்சு பாருங்க, புரியும். இன் அ போர்டு, இன் அ போர்டு மேக்னிடியூட் பிளாட் த இனிஷியல் ஸ்லோப் எக்ஸ்பெக்டட் பை டைப் 3 சிஸ்டம். டைப் 3னா என்ன மீனிங்? எஸ் பவர் 3. அப்ப எவ்வளவு போல்ஸ்? 3 போல்ஸ். அப்ப வாட் இஸ் ஸ்லோப்? -60 dB பர் டிகேட். அதனால ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்தது போர்டே பிளாட்ல தியரி கேட்டிருக்காங்க. மெனி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஷோ சிம்பிள் வேரியேஷன். போர்டே மேக்னிட்யூட் கம்ப்யூட்டட் செப்பரேட்லி, கரெக்ட் தானே? போர்டே மேக்னிட்யூட் பிளாட் தனியா வரையணும், ஃபேஸ் பிளாட் தனியா தான் வரையணும். போர்டே மேக்னிட்யூடு வந்து செப்பரேட்டா தான் கம்ப்யூட் பண்ணும்.
மூணாவது பாருங்க, லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் வேல்யூஸ் ஆர் கம்ப்ரஸ்ட் இன் த சேம் ஆர்டர். லார்ஜர் அண்ட் ஸ்மால் வேல்யூஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு இன் த சேம் ஆர்டர். அம்மாதானங்க, ஸ்லோவில இருந்து ஹைக்கு அப்படிதானே ஆர்டர் படி தானே போவோம், கார்னர் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஸ்மாலர் வேல்யூ ஃபர்ஸ்ட், லார்ஜர் வேல்யூ லாஸ்ட் போட்டு ஆர்டர் படி போகணும். ஃபர்ஸ்ட் கூட எனக்கு சரியான நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் பிசி கன்ஃபார்மா கரெக்ட். அப்ப பிசி கன்ஃபார்மா கரெக்ட்னா எது கரெக்ட்? கண்டிப்பா ஆல் தி அபோவ் கரெக்ட்னு சொல்லலாம். சோ இது போர்டே பிளாட்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கான்செப்ட், நான் சொன்ன ஷார்ட்கட், தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு. எழுதி பார்த்து படித்தாதான் யூஸ். நோட்ஸ் வச்சு அப்படியே படிச்சிங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. அதனால தயவு செய்து எழுதி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ போர்டே பிளாட் ஓவர்.